ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிமாலயா பிரைடல் ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அழகான ஃபேண்டா கலர் சாரியில் ஒரு பிப்சி ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருக்கிற ஒரு ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபேண்டா கலரில் இருக்கிற ஒரு சாரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதனோட ஜரி கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஜரி தான். பார்டரும் முந்தியும் வந்துட்டு உங்களுக்கு பிப்சி ப்ளூ கலரில் காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்க. சாரி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா பிகாக் டிசைன் தான் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்டின் லீஃப் வந்து மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி வேணாம், ஒரு மினிமம் ப்ரைஸில் இருந்தால் போதும்னு சொன்னதுனால நம்ம வந்து இந்த லீஃப் பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ப்ளவுஸோட பார்டரில் வந்து சாரியில் என்ன பிகாக் டிசைன் இருக்கோ அதே தான் இருக்குது. மேலே மட்டும்தான் அதை பார்டருக்கு மேலே வந்து பிளைன் மெட்டீரியல், இது வந்து எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறதுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டோம். இந்த குட்டி குட்டி லீஃப் வந்து ஹார்டின் லீஃப்னு சொல்லி சொல்லுவாங்க. கொடி டிசைன்லேயே வந்து நம்ம ஹார்டின் லீஃப் பண்ணியிருக்கோம். அதுவும் சாரியோட கலர் வந்துட்டு ஃபேண்டா கலர் அப்படிங்கிறதுனால ரொம்ப கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ப்ளவுஸோட பார்டர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம ஜிக்ஸாக் எப்பவும் போல் பண்ணிவிட்டு சைனீஸ் ஸ்டோன் பீட் ப்ளஸ் லோடில் வந்துட்டு ஃபேண்டா கலரில் கொடுத்துட்டு, அதாவது சாரியோட கலர் ஃபேண்டா கலர் கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து டச்சப் வந்து ப்ளூ கலர் நம்ம கொடுக்கணும். அந்த காம்பினேஷன் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேக்னெக் பார்த்துட்ருக்கீங்க. சேம் கையில் என்ன பார்டர் கொடுத்துருந்தோமோ சேம் அதே தான், ஜிக்ஸாக் சைனீஸ் ஸ்டோன் பீட் லோட் ப்ளூ கலர் வந்து டச்சப் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு சைனீஸ் ஸ்டோன் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு கொடி டிசைன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த டிசைனுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவுமே நீட்டாக இருந்தது இந்த கலர் காம்பினேஷனுக்கு. கொடி ஃபுல்லாகவே வந்து பீட் லைன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அவுட்லைன் வந்து ஜரி கொடுத்துருக்கோம். அங்கங்கே வந்து மோத்தி வந்து டச்சப் கொடுத்துருக்கோம், சென்ட்ரல் எல்லாம் கேப் இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த ஃபேண்டா கலர் அந்த லீஃபில் வந்துட்டு சாரியோட கலர் ஃபேண்டா கலர் கொடுத்துருக்கோம். இந்த லீஃப் டிசைனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச் வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் லாங் தான். இதில் பெருசாக எந்த ஒரு ஸ்டிச்சஸும் நம்ம யூஸ் பண்ணலை, நார்மல் ஸ்டிச்சஸ் தான். இப்போ பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா திலகம் ஷேப்பில் த்ரெட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் வந்து ஒரு புட்டாஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து பீட் புட்டாஸ் எனக்கு வேணாம், த்ரெட்டில் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட், அதாவது நெக் பார்த்தீங்க, ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் வந்து கர்வ் மட்டும் கீழே இந்த லாஸ்ட்டில் வந்து பெண்டு வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறது அடிக்கடி. இந்த மாதிரி போடும்போது ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்லீவோட மாடல் தான். பார்த்தீங்கன்னா மேலே அந்த பார்டருக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டோம் அந்த கொடி டிசைன். கீழே வந்து சாரி பார்டரில் என்ன பிகாக் இருந்ததோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். கொடி டிசைன் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இடையில இருக்கிற கேப் எல்லாமே ஃபில் பண்ணணும். இப்போ ஒரு சில ஒர்க்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடியில் ஃபுல்லாகவே வந்து லீஃப் டிசைன் வர மாதிரி கொடுத்துருப்போம். இதில் வந்து நம்ம ரேட் வந்து கம்மி அப்படிங்கிறதுனால இடையில இடையில் அங்கே வந்து மோத்தியோட டச்சப் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். மோத்தியோட சைஸ் வந்து ஒன்றா நம்பர் எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து நம்ம நார்மலாக பீடு ஆன்டிக் பீட் கொடுக்குறோம் இல்லையா, அதில் ஒரு பீட் நம்ம வச்சுட்டு ரெண்டுமே சேர்த்து நீங்கள் வந்து ஒரு புட்டாஸ் மாதிரி அங்கங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அதனோட லுக்கு உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். இப்போ நம்ம வந்து அவுட்லைன் வந்து டபுள் லைன் அடிச்சிருக்கோம் அந்த லீஃப்க்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏன்னா அந்த டபுள் லைன் அடிச்சிங்க அப்படின்னா தான் அந்த ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு நல்லா போல்டாக தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து அந்த த்ரெட் ஒர்க் வந்துட்டு நம்ம எப்படி ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச்சஸ் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா த்ரெட்டில் நம்ம பண்ணும்போது ஒரு சிலர் வந்து சிங்கிள் த்ரெட்டில் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து டபுள் த்ரெட்டில் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது த்ரெட்டு வந்து உங்களுக்கு லூஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ வந்து ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச்சஸ் தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். சென்டரில் வந்து ஒரு குட்டியாக கேப் விடணும், ஏன்னா அதில் வந்து மோத்தி ஒரு மூணு பீஸ் வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து கேப் விடணும். அப்போ தான் லீவ் கலராக இருக்கும். அந்த ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கேப் இருக்கக்கூடாது நமக்கு. அப்படி சப்போஸ் லைட்டாக தான் கேப் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து அதை கவர் பண்ணிடணும். அந்த ப்ளூ கலர் மெட்டீரியல் வந்து நமக்கு தெரியாமல் அதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம கொடுத்துருக்குற அந்த கொடி டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜரி கலர் வந்துட்டு ஒரே ஒரு ஜரி லைன் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு சைடுமே. ஆனால் அது கூடவே வந்து இப்போது ஃபேண்டா கலர் த்ரெட்டில் வந்துட்டு ஒரு லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக டபுள் ஷேடில் தெரியும். ஏன்னா அந்த த்ரெட்டோட கலர் அதில் ப்ளூ கலரில் மிங்கிள் ஆகும்போது அதனோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும். இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம எப்படி மோத்தி கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த லீஃபோட கார்னரில் வந்து ஒரு மோத்தி கொடுக்கலாம் தாராளமாக. ஏன்னா இதில் வந்து ஜர்தோஸ் ஒர்க் பண்ணலாம், இல்லை பீட் லைன் கொடுக்கலாம். நம்ம இன்னும் நிறைய வெரைட்டி நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த கொடியிலேயே வந்து நீங்கள் லீஃப் வந்து குட்டி குட்டி லீஃபாக கொடுக்கும்போது த்ரெட்டில் வந்து ஃபில்லிங் கொடுக்கறதும் லீஃப் பண்ணலாம். சப்போஸ் வந்து த்ரெட்டில் வேணாம், டைமிங் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா லீஃப் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அது வாங்கி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் மட்டும் நீங்கள் ஜரியிலையோ இல்லை த்ரெட்லேயோ கொடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். கஸ்டமர் கொடுக்குற ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ப்ரைஸ் ஒரு மினிமம் சார்ஜஸ் தான் நம்ம பண்ணுறாங்க, அதனால் வந்து இந்தந்த ஒர்க் மட்டும் பண்ணிட்டா போதும் அப்படின்னா நீங்கள் அந்த சென்டரில் வந்து அந்த மோத்தி டச்சப் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஓகே. இது மட்டும் இல்லாமல் அந்த மோத்தி கொடுக்கறதுக்கு பதிலாக கோல்டன் கலரில் சமிக்கியும் அதில் வந்து ஒரு பீட் ஆட் பண்ணி ஃபுல்லாகவே கொடுக்கலாம். அது வந்து இன்னுமே உங்களுக்கு லுக்காக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை மோத்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ அந்த கொடி டிசைனில் ஹார்ட் அண்ட் லீஃப் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி சென்டரில் அந்த மோத்தி கொடுத்துருக்கோம். நார்மல் ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து அவ்வளோ லுக்காக இருக்குது இந்த கொடி டிசைன். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஒர்க் கொடுக்குறீங்க லீஃப் டிசைனில் ஸ்டோன் ஒர்க் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கிராண்ட் லுக் கிடைக்கும். சென்டரில் வந்து அந்த குட்டி குட்டி மோத்தி கொடுக்கணும்னு சொன்னாலே இப்போ அதுவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம், அதையும் பார்த்துருங்க. ஒரே ஒரு பெரிய மோத்தி ஒரு சின்ன மோத்தி இது ரெண்டும் சேர்த்து தான் நீங்கள் வந்து நீடிலில் எடுக்கணும். ஒரு சின்ன பீடு ஒரு பெரிய பீடு அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்தீங்கன்னா தான் ஒரு ஒரு செட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கொடுக்குற டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஆரி கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் கற்றுட்டுருக்கவங்களும் இருக்காங்க, இல்லை ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டுருக்கவங்களும் இருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இதெல்லாம். நீங்கள் ரெகுலராக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இந்த ஒர்க் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் நம்ம வந்து இந்த ஹார்ட் இன் லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, நீங்கள் வந்து இல்லை உங்கள் சாரியில் வந்து மேங்கோ டிசைன் இருக்குது அப்படின்னா குட்டி குட்டி மேங்கோவாக போட்டிங்க அப்படின்னா அது இன்னுமே லுக்காக இருக்கும். அது மாதிரியான ஒர்க்கும் நம்ம பண்ணியிருக்கோம், அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பீட் கொடுத்துட்ருக்க இடத்துலையே வந்து சமிக்கி வச்சு ஒரு பீட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே லுக்காக இருக்கும். சப்போஸ் சமிக்கி நாட் போடலாம், இது எல்லாமே வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். அந்த பீடுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் பீடுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி பீட் இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. லோடு ஸ்டிச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பிளைன் லோடும் போடலாம், அது இல்லாமல் 1 inch ஒரு கலர், 1 inch வந்து கோல்டன் கலர், 1 inch வந்து சாரி கலர், இந்த மாதிரி மாற்றி மாற்றியும் போடலாம். சப்போஸ் ஒரே கலர் கொடுத்துட்டு நம்ம இப்போ அந்த ப்ளூ கலர் டச்சப் கொடுக்குற மாதிரி 1 inch கேப்பில் வந்து டச்சப் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த ஹார்ட் இன் லீஃப் டிசைன் வந்து கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஒர்க்கில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கமும் வந்து உங்களுக்கு புரியும். இன்றைக்கி பார்த்து இந்த டிசைன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை மெட்டீரியல் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ப்ரைஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.